இன்னைக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெண்டு மார்க் ரெண்டாம் பாடத்தில் உள்ள ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் இது நிறைய தடவை கேட்டிருக்காங்க கொஸ்டினில் இது வந்து லாஸ்ட் இயர் பழைய சிலம்பன்ஸில் அதுலேயும் இருந்தது இந்த கொஸ்டின்ஸு இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸு அது கேட்டிருந்தாங்க ஈஸியாக ஒரு அஞ்சு மார்க் வாங்கிடலாம் அது எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் ஃபஸ்ட்டு அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணூறு புக்கள் வரை கூடுதல் காண்கள் இதுதான் கொஸ்டின்ஸ் இருக்கும் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் இந்த அஞ்சு எல்லாத்துலேயும் காமனாக இருக்கும் பார்த்திங்களா அது அஞ்சு வெளியே எடுத்துக்க போகிறோம் வெளியெடுத்தால் நினைக்கும் ஒன்று ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் நூற்றி பதினொன்று உள்ளே கொண்டு போய் பிறகு பாருங்கள் மேலே உள்ள ஸ்டெப் கிடைக்கும் ஒரு அஞ்சு அஞ்சு பதினோரஞ்சு ஐம்பத்தஞ்சு நூற்றி பதினோரு அஞ்சு எவ்வளோ கிடைக்கும் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கிடைச்சிரும் ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணூறு புகழ் வரை ஓகே தான் அஞ்சு வழி ஏற்றோம் இப்போ அதுக்கப்புறம் ஒன்பது பை ஒன்பதாள் மேலங்கிலும் பெருக்க போகிறோம் ஏன் ஒம்பது பை ஒன்பதாள் தான் பெருக்கணுமா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் இருக்கும் கண்டிப்பாக ஒம்பது பை ஒன்பது தான் பெருக்கணும் ஏங்கிறது கணக்கு போக போக உங்களுக்கே தெரியும் இப்போ என்ன பண்ண போகிறோம் மீதி என்ன இருக்குது ஒன்று இருக்குது ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் நூற்றி பதினொன்று ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணொறு புகழ் வரும் எழுதிருவா இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம் இந்த அஞ்சு அப்படியே வச்சுக்கலாம் அந்த அடிமானத்தில் ஒம்போதையும் அப்படியே வச்சுக்கலாம் இந்த ஒரு ஒன்போதை உள்ளே கொண்டு போய் பிறக்க போகிறோம் பெருக்க ஒரு ஒன்போது ஒன்பது ப்ளஸ் பதினோரு ஒம்போது தொண்ணூற்றொம்போது ப்ளஸ் நூற்றி பதினோரு ஒம்பது எவ்வளோ கிடைக்கும் தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒம்போது ப்ளஸ் எக்ஸட்ரா எண்ணுறுப்புகள் வரையும் வந்துடும் ஓகேவா நெக்ஸ்ட்டு இந்த அஞ்சு பை ஒம்போதை அப்படியே வச்சுக்கலாம் ஓகேவா இந்த ஒம்போது எப்படி எழுதி போகிறேன் பத்து மைனஸ் ஒன்றுன்னு எழுத போகிறேன் அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம் நூறு மைனஸ் ஒன்று எழுதலாம் அதுக்கப்புறம் இதை எப்படி எழுதலாம் ஆயிரம் மைனஸ் ஒன்றுன்னு எழுதலாம் எழுதலாமா இந்த ஒன்பதை ஏன் எடுத்தேன் அப்படிங்கிறதுக்கு இப்போ புரியுதா ஒன்பதை ஏன் எடுத்திருக்கேன் இந்த பத்து வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன்பது எடுத்திருக்கோம் அதுக்கப்புறம் அஞ்சு பை ஒம்பது அப்படியே வச்சுக்கப்போனால் இந்த ஃபஸ்ட்டு லிஸ்ட் இப்போ மட்டும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இருக்குது பத்து இருக்குது அதுக்கப்புறம் ப்ளஸ் நூறு இருக்குது ப்ளஸ் அதுக்கப்புறம் ஆயிரம் இருக்குது ப்ளஸ் எக்ஸட்ரா இந்த மைனஸ் ஒன்று நல்லாயிருக்கும் பார்த்தியா அது எது வரைக்கும் போகும்ப்பா மைனஸ் என் வரைக்கும் போகும் மைனஸ் என் வரைக்கும் இப்போ அஞ்சு பை ஒம்பது அப்படியே இருக்கும் இது அப்படியே வச்சுக்கலாம் இதுக்கு மட்டும் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் என்ன ஃபார்முலா அப்படின்னா எஸ்என் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஆஃப் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம் இதில் ஏ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு எவ்வளவு பத்து டிங்கிறது பொது வித்தியாசம் அல்லது ஆறு ஆறுங்கிறது என்னது பொது வித்தியாசம் ஆறுங்கிறது பொது வித்தியாசம் இந்த ஆறு எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா டி டூ பை டி ஒன் டி டூ பை டி ஒன் இது டி ஒன் டி டூ டி த்ரீ அப்படின்னு போயிட்டே இருக்கும் நம்ம டி டூ பை டி ஒன் டி டூ பை டி ஒன்னா கிடைக்கும் நூறு பை பத்துன்னு கிடைக்கும் கிடைச்சாலும் கிடைக்கும் பத்து கிடச்சிருமா அப்போ ஆறு ஈக்குவல் டூ பத்து ஏ ஈக்குவல் டூ பத்து கிடச்சிடும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன போகிறோம் இந்த ஃபார்முலாக அப்ளை பண்ண போகிறோம் இப்போ வெளியில் என்ன இருக்குது அஞ்சு பை ஒம்பது அப்படி வச்சுக்கலாம் இன்ட்டு இந்த ஏ ஏக்கு பதவா பத்து இன்ட்டு ஆர் ஆருக்கு பதவா பத்து பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் அப்போ பத்து மைனஸ் ஒன் எண்ணெய் உறுப்புகள் வரை மைனஸ் என் உறுப்புகள் வரை ஓகேவா அதுக்கப்புறம் இந்த அஞ்சு பை ஒம்போது உள்ள கொண்டு போய் மல்டிபிள் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இதை மைனஸ் பண்ணிக்கலாம் அப்போ என்ன கிடைக்கும் அஞ்சு பை ஒம்பது அப்படியே வச்சுக்கலாம் அதுக்கு ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும் பத்து அதுக்கப்புறம் பத்து இன்ட்டு பத்து நடுக்கு எவ்வளோ கிடைக்கும் என் மைனஸ் ஒன் டிவைட் பை பத்துலேருந்து ஒன்று போச்சுன்னா அவ்வளோவு ஒன்பது மைனஸ் என் வரைக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உள்ளே கொண்டு போய் மல்டிபிள் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும் இது நடைக்கும் ப பைத்தஞ்சு ஐம்பது வந்துடும் அதுக்கப்புறம் இன்ட்டு பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஒம்போது ஒம்போதவா அடிக்கும் எண்பத்தொன்று மைனஸ் இந்த அஞ்சு உள்ள ஒன்று கேட்கணும்னா அஞ்சு என் டிவைட் பை ஒம்பது ஓகேவா அவ்வளோதான் ஆன்சர்